ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மொயிந்தர் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம அமுலை பார்த்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியாச்சு அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் வீடியோ ஸோ மில்க் ஷேக் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் ஸோ லாஸ்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோ கூட அமுல் பிஸ்கட்ஸ் பண்ணலாம், அமுல் குக்கீஸ் எஸ்பெஷலி. ஸோ இன்றைக்கி வந்து அமுலில் வந்து சாக்லேட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி பெரிய சைஸ் சாக்லேட்டும் இருக்கா அவங்க வந்து 100 ரூபாய் ஐ திங்க். ஸோ கரெக்டாக அது இல்லாமல் ஸோ எனக்கு ஸ்மால் சைஸ் இந்த மாதிரி மிட் ஸ்மால் பேக்ஸில் வந்து 5 ஃப்ளேவர் இருக்குது சொன்னால் ஸோ 5 ஃப்ளேவர் நான் தூக்கின்னு வந்துட்டேன். ஸோ 5 ஃப்ளேவரில் ப்ரைஸ் கொஞ்சம் மாறும் எல்லாம், பட் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட்டு, ஸோ 35 கிராம் 40 ரூபீஸ் இது. ஸோ பெல்ஜியம் சாக்லேட் வெயிட் எல்லாம் ஒன்று தான். ஃப்ரூட் அண்ட் நட்டை ஒரு ஃப்ரூட் அண்ட் நட் மட்டும் ஒரு 40 கிராம் 5 கிராம் எக்ஸ்ட்ரா டியூ டு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரூட் அண்ட் நட்டு தான். ஸோ இதுவும் இது வந்து 30 ரூபீஸ் சேம் 40 கிராம் 35 கிராம் மீதெல்லாம் 40 கிராம் தான். ஃப்ரூட் அண்ட் நட் மட்டும் 40 கிராம் இருக்கும், 5 கிராம் எக்ஸ்ட்ரா. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் நல்ல ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து என்னது அமுலோடது மில்க் சாக்லேட் ஸ்மூத் அண்ட் க்ரீமி. ஸோ இதுவும் 30 ரூபீஸ் தான், சேம் 35 கிராம் ஓகே. ஸோ இன்னும் 2 ஃப்ளேவர் இருக்குது. ஸோ 2 ஃப்ளேவரும் டார்க் சாக்லேட். ஸோ இது வந்து சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட்டு, சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் எத்தனை பர்சன்ட், 55% கொக்கோவா, அது வந்து 25 ஆக்சுவலி, 30 இல்லாமல் 25 கொஞ்சம் எம்ஆர்பி 25. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் பிளெயின் டார்க் சாக்லேட் அது அமுலோட டார்க் சாக்லேட் இதுவும் 55, பட் சுகர் ஃப்ரீ இல்லாமல் நார்மல் டார்க் சாக்லேட் 35 கிராம் ஏதோ 35 கிராம் 25 ரூபீஸ் ஓகே. ஸோ 5 பெஸ்ட் பிஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் தான் கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பெல்ஜியம் சாக்லேட் மட்டும் தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் ஆகும், அதுதான் 40 ரூபீஸாக இருக்குது. ஃப்ரூட் அண்ட் நட் வந்து வெயிட்டில் வந்து அதிகமாக தரல, பட் 30 ரூபீஸ் தராங்க. மில்க் அமுல் மில்க் சாக்லேட் ஸ்மூத் அண்ட் க்ரீமி வந்து 30 ரூபீஸ் தராங்க, 35 கிராமு. டார்க் சாக்லேட் ரெண்டுமே சரி, சுகர் ஃப்ரீயும் சரி, நான் சுகர் ஃப்ரீ இல்லாமல் சரி, ரெண்டுமே 25 தான் சார். ஸோ ஃபஸ்ட்டு வளர்க்கும் போல பெல்ஜியம் வேறு ஆரம்பம் ஆரம்பம் இப்போ பெல்ஜியம் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி, அங்கே ஹீட்னால கொஞ்சம் தின்னாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஹீட் ஆக்சுவல் சாக்லேட் ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆயிடுது, ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட கொஞ்சம் இது மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ உள்ளே வந்து ஒரு மாதிரி ரேப்பிங் தந்துருக்காங்க. ஸோ ஏதோ பிட்டர் சாக்லேட் பெல்ஜியம் சாக்லேட் சுகர் ஃப்ரீ எங்கள் பின்னாடி. ஸோ ஆக்சுவலாக அதிலே மென்ஷன் பண்ணிக்காங்க அவங்களோட எல்லாம் சாக்லேட், பிட்டர் சாக்லேட் பெல்ஜியம் சுகர் ஃப்ரீ சூப்பர் சூப்பர் ஃப்ரூட் இதான் சூப்பர் ஃப்ரூட் போல. ஸோ ஓகே தான் பெல்ஜியம் சாக்லேட் இது கொஞ்சோண்டு ரொம்ப பிசி பிசி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி, எல்லாம் ஒரே இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு தனி விஷயம், பெல்ஜியம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிலியாகவும் இருக்குது என்ன தெரியல. ஓகே ஸோ ரொம்ப சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறீங்க சார், பேட்டர்ன் தெரியுதா, அதாவது ஒரு மாதிரி கொக்குவாவோ எதுவும் பேட்டர்ன் போட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்காது ரேப்பிங், கோல்ட் கோல்ட் ஃபாயில் தான், பிளெயின் ஃபாயில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சாக்லேட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. பெல்ஜியம் சாக்லேட்டு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அமுல் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் தெரியல. ஸோ மீதி சாக்லேட் ட்ரை பண்ணி பார்ப்போம், கம்மியாக தரும் கோல்டு. ஸோ சாக்லேட் வந்து அமல் மில்க் சாக்லேட் மாதிரி தான் இருக்குது பார்க்க ஓகே. ஸோ டேஸ்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், பெல்ஜியம் சாக்லேட்டுக்கும் மில்க் சாக்லேட்டுக்கும் அவள் டிஃப்ரென்ஸ் இல்லை நினைக்கிறேன்னா, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிகாஸ் மெல்ட் ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ பெல்ஜியம் சாக்லேட் எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸோ மீதி சாக்லேட் தான் தெரியும். ரொம்ப ரொம்ப வாயில் ஒட்டிக்கிச்சு மெல்ட் ஆனதால். ஸோ அத்தனை இது ஃப்ரூட் அண்ட் நட்டு. ஸோ இது வந்து 30 ரூபீஸ் பட் 40 கிராம் ஓகே. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகம் இதுக்கு டியூ டு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ்னா ஓகே, இது நல்ல ரேப்பிங் இருக்குது. ஸோ ஓகே இதில் ஒன்று டீசெண்டான ரேப்பிங்காக இருக்குது. ஆமாம் எஸ் 5 ஃப்ளேவர் அதில் மென்ஷன் பண்ணிக்காங்க ஆக்சுவலி. அல்லே வேரியன்ட், ஆமாம் அவங்கவுங்க வேரியன்ட் சொல்லிட்டு அழகாக இது பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி பேட்டர்ன், அதே கொக்கோவா பேட்டர்னு, கொக்கோவா அந்த உங்கள் கொக்கோவா ஃப்ரூட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும், இதோட அது காப்பி மாதிரி தான் ஆக்சுவலி. ஓகே கொக்கோவா நினைச்சா அது சாக்லேட் எடுக்கிற அந்த ஃப்ரூட் பேர் தான் கொக்கோவா. ரேப்பிங் இன்ட்ரெஸ்டிங்காக இது, இந்த ரேப்பிங் கொஞ்சம் நல்ல ஈஸியாக வருது ஆக்சுவலி. ஓகே இது கொஞ்சம் டார்க் சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ
அமுல்னு எழுதிருக்கோம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது மெல்ட் ஆகல. ஸோ ஆமாம் சிம்பிள் போட்டு அமுல் எழுதியிருக்காங்க. அமுல் இருக்கு ஆக்சுவலி, அமுல்னு பிரிண்டாக இருக்குது. ஒரு டைல் ஒரு சாக்லேட் பீஸ் விட்டு ஒரு சாக்லேட் வச்சேன். அது என்ன சிம்பிள் ஆக்சுவலி, அந்த எல்லாம் நாலு பேர் கை பிடிப்பாங்க பார்த்துங்க, அது ரீசைக்கிள் யூனிட்டி அந்த மாதிரி எதுவும் அது தெரிலண்ணா. அது இல்லை யூனிட்டிக்காக ஏதோ சொல்லுவாங்களா அது தெரில எனக்கு. அந்த கை பிடிச்சி நாலு கை பிடிக்கிற மாதிரி சர்க்கிள் செய்வாங்க. ஸோ அது பேர் என்ன தெரில, நான் யூனிட்டி ஸோ நினைக்கிறேன். ஸோ அதான். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து இது கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் தெரியும் உங்களுக்கு, சாக்லேட்டில் லைட்டாக தெரியும். நல்லா ஏதோ 50% டார்க் சாக்லேட். ஸோ கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் டார்க் சாக்லேட். யாருக்கும் பர்சனலி யாருக்கும் எனக்கு பர்சனலாக டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அது கசப்பு தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மில்க் சாக்லேட்லாம் 55% தான் இருக்குது ஆவரேஜ் நான் சொல்கிறது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 35 இருக்கும், அதுக்கப்புறம் 55 நிறைய இருக்குது. அரௌண்ட் 75 கூட இருக்குது. 90 நான் 90 கிட்டே பார்த்துட்டு இல்லை இப்போ இருக்கும், 75 வரைக்கும் பார்த்துருக்கேன். 55 பரவாயில்ல, இருக்கும் டீசெண்டான. ஓகே ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மில்க் சாக்லேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி ஏதோ மில்க் சாக்லேட் ஆக்சுவலி. ஸோ ரெண்டு கம்பேரிசனும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதே, பிகாஸ் எனக்கு பெல்ஜியம் சாக்லேட் எதுவும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தெரில. பெல்ஜியம் சாக்லேட்டும் அதே மில்க் சாக்லேட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அநேகமாக. அழகாக அதே ரேப்பிங். இவங்க ஆக்சுவலி அமுல்ல இருந்தாலும் நல்லா ரேப்பிங் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மேலே இருக்கு, அதுதான் மேலே இருக்கு. இது புல் பண்ணால் போதும் சாக்லேட் சைடும் அவங்க புல் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆயிடும். ஒரு ஓப்பனிங் டேக் மாதிரி ஆயிடுது. அழகாக இருக்குது ஆக்சுவலி. இது வச்சு ஓப்பனிங் ஈஸியாக இருக்குது. அந்த மேலே ஒரு வேக்ஸ் பேப்பர் எடுத்தாலே ஒரு புல் டேக் மாதிரி க்ரியேட் ஆயிடுது. ஸோ புல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இன்னும். இல்லை இதுலேயும் சிம்பிள் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. இதான் கொஞ்சம் மெல்ட் ஆனதால சிம்பிள் மிஸ் ஆயிடுச்சு. பெல்ஜியமோட ட்ரை பண்ணோம் பிகாஸ் பெல்ஜியம்க்கு எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரில. ஏன் தெரில, நான் ஃபுல் பீஸே தரேன். இது பெல்ஜியம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நார்மல் மில்க் சாக்லேட் சாப்பிட்டுறேன். மில்க் சாக்லேட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மில்கி ஃப்ளேவர் இருக்குது. ரொம்ப மைல்டான ஒரு மில்க் பவுடர் மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு மாதிரி மில்க் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெல்ஜியம் சாக்லேட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதுவும் மில்க் சாக்லேட் தான் பார்த்து அந்தளவு மில்க் வராமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். அது ரொம்ப கண்டுபிடிக்கும் ஆக்சுவலி சொல்ல போனால் ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். அது பெல்ஜியம் சாக்லேட்டுக்கும் மில்க் சாக்லேட்டுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப்டர் டேஸ்ட் கொஞ்சம் மில்க்காக ஒரு மாதிரி மில்கி டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிளெயின் மில்க் சாக்லேட், ஐ மீன் நார்மலாக ஒரு கேட்பரி நம்ம 5 ரூபா சாக்லேட் வாங்கினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது பெல்ஜியம் சாக்லேட் சொல்ல போனேன். எனக்கு டேஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு எப்படி தெரியலாம், நீங்கள் சாப்பிட்டா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்கு. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எனக்கு அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல டக்குன்னு. ஸோ இன்னும் ரெண்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டார்க் சாக்லேட்டு, ஒன்று வந்து சுகர் ஃப்ரீ, ஒன்று வந்து டார்க் சாக்லேட். ஸோ இது வந்து சுகர் ஃப்ரீ, இதுலேயும் 55% டார்க் சாக்லேட் தான் கொக்கோவா. ஸோ இது கஷ்டப்பு தான் தான் இருக்கும். ஓகே ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணி, ஆ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேயா ஸோ சொன்ன மாதிரி தோ இப்போ நான் இந்த ரேப் புல் பண்ணால் ஒரு புல் டேக் மாதிரி க்ரியேட் ஆகிடுது தெரியுதா. ஸோ அதனால் எனக்கு இந்த சாக்லேட் பர்சன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வர வர ஏன் தெரில ஓப்பனிங் டேக் அழகாக தான் டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியுது. ஆ இல்லை தெரியும், இதில் அந்த சிம்பிள் தெரியுது அமுல் சொல்லிட்டு பிடிச்சி ஒரு மாதிரி நாலு கை பிடிக்கிற மாதிரி சர்க்கிளில். ஸோ அதுவும் அமுலோட இது போட்டிருக்காங்க. ஸோ கசக்காக ரொம்ப கசக்காக ஒரு மாதிரி பிட்டர்னஸ் இருக்கும் அது டேம் ஷியூர். சுகர் ஃப்ரீ சொல்கிறாங்க. நார்மல் ஃப்ரூட் அண்ட் நட் இப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் இல்லாமல் பிளைன் டார்க் சாக்லேட் இது. ஸோ பட் இது சுகர் ஃப்ரீ சொல்கிறாங்க. ஸோ சுகர் ஃப்ரீ எனக்கு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. எனக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது சுகர் ஃப்ரீனால் ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் வரல, ஒரு மாதிரி ஆஃப்டர் ஸ்வீட்னஸ் வரும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் வரும் ஒரு மாதிரி பியூர் பிட்டர்னஸ் வருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. சில பேருக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் தேம் அதுலேயும் நான் தான் ரொம்ப பிடிச்சிருக்குச்சு எனக்கு சுகர் ஃப்ரீ. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் டார்க் சாக்லேட் இதுவும் சேம் ஆஸ் தான் பட் சுகர் ஃப்ரீ இல்லாமல் கொஞ்சம் சுகர் இருக்கும் சொல்லி கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். எப்போ ஓப்பன் பண்ணுறோம் 55
55 கம்மி கட்ட மிடில் ஹாஃப் 75 எல்லாம் சாப்பிட்டா கஷ்டத்து பண்ண ரொம்ப இருக்கும் அந்த கஷ்டம் அதுக்குன்னு இது இருக்குது சில பேர்லாம் காஃபி குடிக்கிற ஆளுங்களாக்கு நிறைய பிட்டரான இது ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனால் என்னைக்கெல்லாம் காஃபி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதனால் டார்க் சாக்லேட் சரி நல்லாயிருக்கும் டார்க் சாக்லேட் ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகாது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் பேஸு நிறைய சாக்லேட் பேஸுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம் டார்க் சாக்லேட் மில்க்ஸ் மில்க் சாக்லேட்டை சரி சாக்லேட் மில்க் ஷேக்கும் சரி ஒரு பேஸாக நம்ம சாக்லேட் இது யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் சரிதா ஸோ டார்க் சாக்லேட் எப்போவுமே நிறைய சாக்லேட்ஸ் எந்த ஒரு கேக் சரி எது இருந்தாலும் சரி ஒரு சாக்லேட் பேஸ்ட் எந்த டெசர்ட்டும் சரி பேஸ் எப்பவும் டார்க் சாக்லேட் தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சாக்லேட் சைடு சொன்னால் டார்க் சாக்லேட்னு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துன்னு போங்க மில்க் சாக்லேட்டோட நான் அதான் சொல்வேன் ஸோ தான் ஃபைனல் டார்க் சாக்லேட் பிகாஸ் இது ஸ்வீட் இருக்கும் சுகர் ஃப்ரீல கசப்பு தானே இருக்கும் நார்மல் டாக் சாக்லேட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கசப்பு தானே பிடிக்குன்னா நார்மல் டாக் சாக்லேட் சாப்பிட்றாங்க ஸோ அமுல் வெறும் 55% நாட் சுகர் ஃப்ரீ சாப்பிட்றேன் சுகர் ஃப்ரீ தான் ஒரு மாதிரி ரொம்ப கசப்பு பியூர் எக்ஸ்ட்ராக்ட் சாக்லேட் மாதிரி இருக்கும் அது ரொம்ப கசப்பு தானே இருக்கும் ஸோ இது பரவாயில்ல ஒரு நாள் மைல்டு ரொம்ப மைல்டான கசப்பு தானோட ரொம்ப ஸ்வீட்னஸோட நல்லா இருக்கும் ஸோ நல்லா கான்சன்ட்ரேட்டாக மேனேஜ் பண்ணலாம் ஸோ ஒரு மெஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இந்த மெஸ்ஸை தனியாக ஸோ நான் 5 சாக்லேட் சாப்பிட்டாச்சு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் அண்ட் மிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உள்ள கண்டுபிடிக்க முடியல ஸோ உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் சொன்னால் தாராளமாக கமெண்ட் பண்ணி நான் பார்க்குறேன் அண்ட் ஃப்ரூட் அண்ட் நட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரூட் அண்ட் நட் ப்ரைஸ் வேணால் கொஞ்சம் 30 rupees இருந்து எக்ஸ்ட்ரா 5 gram தந்தாங்க ஸோ பரவாயில்ல ஃப்ரூட் அண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரூட்டும் வந்துச்சு ஒரு மாதிரி ஆல்மண்ட்ஸு ஒரு மாதிரி கேஷு அந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் நல்லா அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸோட இது வந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு ரெண்டு டார்க் சாக்லேட் பேஸ்ட் டார்க் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ வந்து ரொம்ப கஷ்டப்பு தானும் ஆனால் எனக்கு பர்சனாக பிடிக்கல ஸோ எனக்கு பிடிக்கும் அதனால் ஸோ ஒரு இது பண்ணிட்டேன் ரெசிஸ்ட் பண்ணிட்டேன் நார்மல் டார்க் சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிட்டர் இல்லாமல் ரொம்ப இது வரைக்கும் கட்ட ஓரளவு மிடிலாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ 5 ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது மில்க் சாக்லேட்டும் நான் பர்சனலாக சொல்ல போனால் டார்க் சாக்லேட் தான் போவேன் ஸோ அதுதான் எனக்கு பிடிக்குது அண்ணன் எனக்கு என்ன மில்க் சாக்லேட்டா மில்க் சாக்லேட் ஸோ ஃப்ரூட்ஸ் என்ன ஸோ காரணம் ஸோ ஆக்சுவலி 5 சாக்லேட் சாப்பிட்டாச்சு 5 ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ உங்கள் நீங்கள் இந்த 5 சாக்லேட்டை ஏதாவது சாப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஸோ அமுலோட அவங்க கேட்டகரி நீங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எவ்வளோ டார்க் சாக்லேட் இருக்கு பாரு 55% ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் 55% சேம் 55% மில்க் சாக்லேட் தவிர மீதெல்லாம் யூஸ் பண்ணால் 55% கொக்கோவா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதாவது புது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணோம் லாஸ்ட் டைம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் பார்த்தேன் பார்லேஜி ரிவ்யூ பண்ண சொன்னால் ஸோ பார்லேஜியில் என்ன எக்ஸாக்ட்லி நீங்கள் ரிவ்யூ பண்ண எனக்கு புரியல ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி பார்லேஜி பிஸ்கெட்டை சூப்பர் மேன் அப்படி சொல்லியிருந்தார் நான் அவருக்கு எனக்கு ஸோ அது மட்டும் கொஞ்சம் சக்திமன் ஸ்டிக்கர் அப்போது ஃபேமஸாக பட் நான் தேடினேன் இன்னைக்கு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்லேஜி பிஸ்கெட்ஸ் பண்ணிட்டு ஸோ கேட்டேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ சக்திமான் எதாவது கிடைக்கல ஸோ நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது அதே மாதிரி ப்ராடக்ட் சொல்லுங்க நான் அது மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுவும் பார்ப்பேன்ட்டு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அந்த கமெண்ட் பண்ண ஆளுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ பின் கூட பண்ணிடுவேன் அந்த கமெண்ட் இமேஜ் போட்டு விட்டுறியா தாராளமாக போட்டு வரோம் ஃபஸ்ட் கமெண்ட் வேறு ஸோ நான் இந்த மாதிரி ரிப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ் பாய் லிங்க்கில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பாய் பாய்